போனீங்களா? வாங்க வாங்க வாங்க. சப்ஸ்கிரைபை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல வந்து தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கமெண்ட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ஹவுஸ் டூர் ஹோம் டூர் அதுதான். அண்ட் அதுக்கு நிறைய லைக்ஸும் வந்துருச்சு, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் எனிவே நம்ம வந்து இன்னைக்கு ஹவுஸ் டூர் தான் காமிக்க போறோம் உங்களுக்கு என்னோட வீடை. ஸோ என் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லி வெல்கம். ஸோ இதுதான் என்னோட ஹோம் ஸ்வீட் ஹோம். ஸோ இன்னைக்கு என்னோட வீடை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ நான் வீடை சுற்றி காமிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இதான் அப்படியே சோஃபா செட்டப் எங்களோட வீட்டில். இந்த சோஃபா தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க, பிகாஸ் நான் இங்கே உட்காந்து எல்லா வீடியோவுமே ஷூட் பண்ணுற இடம். அண்ட் இது வந்து என்ன தெரிஞ்சவங்களாம் இந்த சோஃபா தெரிஞ்சிருக்கும். இது வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சோஃபா வந்து ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்ம பாதி நேரம் வீட்டில் வந்து உட்காந்துருக்க ஒரே பிளேஸ் வந்து இந்த சோஃபா தான். அதனால் நான் பார்த்து 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 வாங்கின சோஃபா, என்னோடய ஃபேவரட் சோஃபான்னு கூட சொல்லலாம். இதை பற்றி அவங்க தான் சொல்கிறதுக்கு வரணும் இல்லை. ஸோ இது 3 பீஸ் ஆக்சுவலி, 1, 2 அப்புறம் இன்னொன்று வந்து அங்கே இருக்குது. ஸோ இன்னொன்று சோஃபா வந்து இங்கே இருக்குது. இது ஆக்சுவலி வந்து டிவி அவ்வளோவா பார்க்க மாட்டோம். ஸோ டிவி பார்க்குறவங்க உட்காந்துட்டு இங்கே டிவியை பார்ப்பாங்க. ஸோ இதான் எங்களோட டிவி. அண்ட் அதான் டிவி ஸ்டாண்ட். இந்த டிவி ஸ்டாண்ட் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா சொல்கிறேன். நீங்கள் வந்து என் ஃபாதர்ஸ் டே வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஃபாதர்ஸ் டேக்கு எங்கள் அப்பாவுக்கு செஞ்சது. அது வந்து நாங்கள் ஃப்ரேம் மாதிரி இங்கே வச்சுருக்கோம். அண்ட் இது ஒரு குட்டி ஃபேமிலி ஃபோட்டோ, குட்டியில் பெரிய ஃபேமிலி ஃபோட்டோன்னு கூட சொல்லலாம். நான் செம்ம காமெடியாக இருப்பேன், இதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான், தம்பி, அப்பா, அம்மா அண்ட் தாத்தா பாட்டி. தம்பிக்கு வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க தம்பியை காமிங்க தம்பியை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேர் ஹாரிஷ். அவனுக்கு வந்து ஃபேஸை காட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால வந்து ஃபேஸை காட்ட மாட்டான். அவன் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹாரிஷ் ஹாய் சொல்லிய ஃபேமுக்கு ஹாய். அண்ட் இது வந்து அவன் 2 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் அப்பாவுக்கு செஞ்சது ஃபாதர்ஸ் டேக்கு. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கல, வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் டே எல்லாம் நான் என்னைக்காவது உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக குட்டி ஜெனி. இதான் குட்டி ஜெனி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. என் தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவோட மேரேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் பர்த்டே கொடுத்த ஃப்ரேம்ஸ். அண்ட் இதில் நாங்கள் வந்து குட்டி குட்டியாக பிக்சர்ஸ் வச்சு அது மெமரபுளாக நம்ம மாற்றிருக்கோம். இங்கே கொஞ்சம் அவார்ட்ஸ், அப்புறம் இது எங்கள் ஃபாதர்ஸ் டேக்கு திருப்பி செஞ்ச ஒரு ஃப்ரேம், குட்டி குட்டி ஃபோட்டோஸ். இதெல்லாம் வந்து லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த எல்லா ஃபோட்டோஸையும் ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஒரு மெமரபிள் டிவி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இந்த டேபிள் வந்து இது வந்து நான் வந்து கிராஃப்ட் ஹேக்ஸா ஏதோ ஒரு ஹேக்கில் செஞ்சேன் என்ன அப்படின்னு தெரியல, ஏதாவது தெரிஞ்சுதான் காட்டு கொடுக்குறேன். பட் இது செஞ்சது தான். அண்ட் இந்த டேபிள் வந்து எப்பவுமே அப்படி இருக்காது. இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ஏமாற்றி வச்சுட்டேன். எப்பவுமே வந்து இதில் புக்ஸு ஃபோன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி நீட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே நம்ம வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்து அப்படி நீட் பண்ணி வைப்போம், அது மாதிரி நீட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து மிஷின் இருக்குது. ஸோ அது எங்கள் அம்மாவோட மிஷின், சொன்னலாம் எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டெய்லர் அம்மா தைப்பாங்க. அண்ட் அவங்களோட துணிலாம் இங்கே இருக்குது, துணிலாம் வச்சுப்பாங்க. இதே வந்தீங்கன்னா இது வந்து பூஜை ரூம், சாமி ரூம். ஸோ இங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அப்படியே இந்த சைடு வந்து டைனிங் டேபிள் இருக்கும். இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களோட சேலஞ்சிலே. அண்ட் இது இந்த குச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்டாண்டு. இது வச்சுதான் வந்து வீடியோ எடுப்போம். இப்போ இதான் ஃபோன் அப்படின்னா அதை மாட்டிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்து எடுக்கிறது. நான் எப்போ ஸ்டூடியோ டூர்லாம் கேட்டீங்க, ஸ்டூடியோ டூர்லாம் ஒன்றும் கிடையாது. நானே வந்து மண்ணு போட்டு புதைச்சி அது மேலே ஃபோனை வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து ரெட்மி Note 6 Pro. அதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வருது, எல்லாம் ஒட்டி தான் வீடியோ எடுத்துட்டுருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய, இது வந்து நேற்று நைட் ஒரு ஷூட் இருந்துச்சு அதனால் இங்கே இருக்குது. ஸோ டைனிங் டேபிள் பக்கத்துலேயே வந்து ஒரு வாஷ் மிஷின் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே தான் நாங்கள் வாஷிங் மிஷினே வச்சுருக்கோம். இது வந்து உள்ளே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை, பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து மூடி வச்சுருப்பேன். ஏன்னா வந்து அவ்வளோ பார்க்க அழகாக இருக்கிறது. அதனால ஸோ நம்ம அப்படியே வந்து இப்போ வந்து பெட்ரூம் போயிடலாம். ஸோ இதான் எங்களோட பெட்ரூம். வாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் ஒரு டெடி வச்சுருப்போம். அண்ட் ஏ வந்தீங்கன்னா இதுதான் எங்கள் அப்பா அம்மாவோட பெட்டு. இதான் இங்கே அவங்க படுத்துப்பாங்க, இங்கே ஹாரிஷ் படுத்துப்பான் என் தம்பியோட பெட். அண்ட் இதான் என்னோட பெட். நிறைய பேர் வந்து A to Z ஃபுட் சேனல்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தொங்கலாம் இல்லை, இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோடனே எப்படி எடுத்தனால இங்கேயே உட்காந்துருந்தேன். என்னோடய ஃபேவரட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ. ஸோ மோஸ்ட்டாக என்னோடய பொருள் எல்லாமே இதே கலர் தான் இருக்கும். பெட்ஷீட் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது. என் தம்பி க்ரீன், அதான் அப்படியே க்ரீனாக வச்சுருக்கான். எனக்கு 2 கபர்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து எங்களோட வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து குடவுன் கபர்ட் மாதிரி, இதில் வந்து சும்மா அட்டைப்பட்டி அது மாதிரிலாம் தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. ஸோ இதான் எங்களோட பெட்ரூம். அப்படியே வந்து இன்னொரு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். And in the place, I will tell you about this. You will get it. This is our home decor. So, the home decor is a craft. So, the butterflies are not there. The video is very beautiful. The decorative items, painting, craft, etc. So, that's what I did. So, this is a Brahmanda. Come, come, come. This is a room. I don't know but this is a room. Most of the items are full. This is a study table. So, I have a laptop because laptop online class laptop. And different time clock and a photo. If we வச்சிருக்கே அப்படினா வந்து நமக்காக அது நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பட் அப்பா அம்மா ஃபேஸை பார்த்தா at least அவங்களுக்காவது படிச்சணும் அப்படின ஒரு ஃபயர் வரும்ல சோ அதனால தான் அவங்க ஃபேஸ் வச்சிருக்கேன் சோ நான் படிக்கும்போது in case நானே படிக்கல அப்படினா கூட அவங்க பாக்கும்போது அவங்க நமக்கு நிறைய பண்றாங்க படிக்கணும் அப்படி சொல்லி தோணால ட்ரிக் தான் நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க and இது வந்து நம்ம ஹோம் டெக்கர்ல செஞ்சது and இது பெயிண்டிங் ஹேக்ஸ்ல நம்ம செஞ்சது அப்படியே இங்க வந்தீங்கனா என்னோட மாஸ்டர் பீஸ் அப்படினு சொல்லலாம் so இது actually sticker இல்ல painting இது painting இது வந்து நான் பண்ண painting இந்த ஹேவி இந்த இடம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் கரையான் வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா கரையானா இருக்குல சோ அந்த மாதிரி ஃபுல்லா கரையானா இருக்கும் சோ அத மறைக்கிறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணது என்னோட ஃபேவரட் பிளேஸ் அப்படினு சொல்லலாம் because இது ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நல்ல பெயிண்ட் அப்படி நானே நினைச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் பட் இது சீரியஸா நல்லா இருக்கும் பாருங்க நீங்களே பாருங்க So, அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு blue bureau இருக்குல இது வந்து என்னோட அம்மா and அப்பாவோட bureau அப்படியே முக்கால்வாசி எங்க அம்மாக்கு தான் இருக்கும் ப்ளஸ் சாரீஸா இருக்கும் கீழ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட Dress அப்பா பாய்ஸ் கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால அப்படி சொல்லலாம் and இங்க வந்து என்னோட Dress and தம்பியோடது இங்க பாதி ஃபுல்லா என்னோடது இருக்கும் கீழ ஃபுல்லா தம்பியோடது இருக்கும் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இதுதான் என்னோட பொக்கிஷம் இங்க பாத்தீங்கன்னா நான் கிராஃப்ட்க்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் இங்க தான் வச்சிருப்பேன் சார்ட் எல்லாமே எல்லாமே மொத்தமா எல்லாமே இங்க தான் இருக்கும் and நிறைய பேர் வந்து நெயில் ஆர்ட் பத்தி கேப்பீங்க அக்கா உங்களுக்கு நெயில் ஆர்ட் எப்படி பண்றீங்க அது உண்மையா நெயிலா தான் அப்படி உண்மையா நெயில் தான் ஒரு நெயில் கூட உடைஞ்சு கூட போச்சு ரெண்டு நெயில் உடைஞ்சு கூட போச்சு சோ பாத்து அப்படியே ஷாக் ஆயிடாதீங்க இது ஃபுல்லாவே வந்து நெயில் பாலிஷ் இது வந்து எதுமே நான் வாங்குனது இல்ல நான் எனக்கு வந்து நெயில் ஆர்ட் பிடிக்கும் நெயில்ஸ் பிடிக்கும் நான் நெயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவேன் அப்படினு சொல்லிட்டு இப்போ ஃபாரின்ல இருந்து உங்களோட சித்தப்பா சித்தியாரா வந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டாம் சாக்லேட் வாங்குவாங்க பட் எனக்கு வந்து நெயில் பாலிஷ் தான் வாங்கிட்டு வருவாங்க நான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து நெயில் பாலிஷ் பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்குறது பர்த்டேக்கு எங்கள் ஃபேமிலியில இருந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்குறது எல்லாமே எனக்கு இந்த நெயில் பாலிஷ் மட்டும் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அண்ட் இது வந்து கொஞ்சம் நெயில் ஆர்ட் செட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாகவே நெயில் ஆர்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் செகண்ட் வீடியோ வந்து ஹேர் ஸ்டைல் ஹேக்ஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு யூஎஸ்ல இருக்க சித்தி வந்து இது ஃபுல்லாவே அனுப்பிச்சு விட்டாங்க இது ஃபுல்லாவே நெயில் ஆர்ட் கிட்டு இங்கே இருக்க நிறைய நெயில் பாலிஷ் 25 நெயில் பாலிஷ் 26 நெயில் பாலிஷ் அவங்க தான் அனுப்பிச்சு விட்டாங்க அங்கேருந்து நிறைய என்கிட்ட இல்லை பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அண்ட் கொஞ்சம் ஹேருக்கு வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் அதெல்லாம் நான் இன்னும் அதெல்லாம் யூஸ் பண்ண பழகல ஏன்னா அதுக்கு நிறையா வாங்கணும் இருக்குது ஏதோ சீரம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் யூஸ் பண்ண பழகல பட் நிறைய வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இவ்வளோ நெயில் பாலிஷ் நெயில் ஆர்ட் வந்து சேர்ந்தது நான் அவ்வளோ ஒரு பைத்தியம் வந்து நெயில் ஆர்ட் மேலே ஸோ நான் வந்து நெயில் ட்ரெஸ் அண்ட் ஹியரிங்ஸ்க்குலாம் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஸோ இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து இது வந்து நான் நிர்மலாஸ் ஃபேஷன் ஃப்ரீக் அப்படின்றவங்க கிட்டேருந்து வாங்கினேன் அவங்க கொடுத்தாங்க என்னோட கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது வேறு லெவலாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து ட்ரெஸ் பத்தி கேக்குறீங்க இனிமே வந்து நான் மோஸ்டா வாங்குறதுல ஆன்லைன் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்க பார்க்கறேன் சோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியான லுக் கொடுக்குதுல எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பட் இது ஆக்சுவலி வந்து பார்க்கவே கேவலமா இருக்கு லைட் ஆஃப் பண்ண செம்மையா இருக்கும் ஹேஸ் லைட் ஆஃப் பண்ண சோ லைட் ஆஃப் பண்ணா ஐ அம் சோ சாரி நான் மாட்டல இருக்கேன் இந்த வேலைலாம் அவன் தான் பண்ணுவான் என் தம்பி தான் பண்ணுவான் ஸோ இது அழகாக இருக்குது பாருங்க ஆக்சுவலி நம்ம நார்மலாக தெரிகிறத விட இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கண்ணால் பார்க்கும்போது செம்ம சூப்பராக தெரியும் ரொம்ப சீப் அண்ட் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் அப்படி கூட சொல்லலாம் என்னன்னு தெரியல எனக்கு இது எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியல பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட் மேலே ஒயிட் அண்ட் கீழே எல்லோ கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா அப்போதான் ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் கீழே அண்ட் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக அண்ட் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக இதில் பண்ணி வச்சுன்னு இது பண்ணி ஒரு 4-5 months ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னமும் அது வந்து நல்லாவே இருக்கு ஏன்னா அது பேட்டரியில ஓடுது ஸோ பேட்டரியில ஓடிச்சா நம்ம பிரச்சனையே கரண்டே போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க வந்து அப்படியே பேட்டரியில கலெக்ட் பண்ணி நீங்க பாட்டுக்கு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சலாம் சூப்பரான ஒரு ஐடியா ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒன்றுமே 10 rupees தான் நான் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல தான் வாங்கினேன் Amazon கிடைக்குதா அப்படினு தெரியல. கிடைச்சிருந்துச்சுனா உங்களுக்கு லிங்க் வந்து கீழ ஷேர் பண்றேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. And இப்போ இதுக்குள்ள வந்து கொஞ்சம் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. தேங்காய் எண்ணெய் பவுடர், பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் இது வந்து நான் இது பண்ணது கிராஃப்ட் ஹேக்ஸ்ல பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் ஆர்கனைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேண்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இது கொஞ்சம் ஆர்கனைஸா வச்சுப்பேன். அப்படியே வந்தீங்கன்னா கீழே வந்து இந்த ட்ராயர்ல வந்து என்னோட பொக்கிஷத்தை வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து எவ்வளோ வந்து நெயில்ஸ்க்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதே அளவு என் ஹியரிங்ஸ்க்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ இது வந்து என்னோட ஹியரிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நிறைய தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய தான் வாங்கிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் பர்த்டே கிஃப்ட்ஸ்க்கு வர்றது அந்த மாதிரி அப்படி கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த இது ஃபுல்லாகவே இருக்குது. இது ஆக்சுவலி சூப்பரான ஆர்கனைசர், உண்மையாகவே சொல்கிறேன். இந்த பாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா தனித்தனியாக பேர்ஸ் வச்சுக்கலாம், வேணுன்றப்ப அப்படியே எடுத்து கொடுக்கலாம். மொத்தமாக டப்பாவில் போட்டு தேடுறதுக்கும் இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் இருக்குது அது வச்சு செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டைமும் சேவ் பண்ண ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். அண்ட் இது அதான் பொக்கிஷம், அது உண்மையாகவே எனக்கு இதுவும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஹியரிங் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒரு ஹியரிங். அண்ட் இந்த ஹியரிங் வந்து எனக்கு வந்து ஷீவிஸ் கலெக்ஷன்லேருந்து கொடுத்தாங்க. இது வந்து செம்ம யூனிக் டிசைன், ரொம்ப நல்லா இருக்கும். வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அப்படியே போனீங்கன்னா எதை சூஸ் பண்ணுறதே அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இது பிடிச்சிருந்துச்சா இதுவும் வாங்கிக்கோங்க. அங்கே நிறையவும் இருக்குது, வேறு ஏதாவது வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது போட்டுக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஹியரிங் அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும், இங்கே காமிக்க முடியல நல்ல கேமராவில். ஸோ தெரியணும் அப்படின்னா வந்து நான் இன்ஸ்டாகிராம் வந்து கம்மலும் நல்லா தெரிகிற மாதிரி அண்ட் ட்ரெஸ்ஸுமே கிளியராக தெரிகிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ வேணா நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட அவங்களோட வேணா நீங்கள் இதே வாங்க போகிறீங்கன்னா நான் சொல்கிறேன், இதே வாங்க போகிறோம் நீங்கள் கம்ப்ளீட் டிசைன் எதாவது செக் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கோங்க, நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ரூம் ஆமாம், மோஸ்ட்டாக இந்த ரூமை நான் மட்டும் தான் இருப்பேன். பெட்டு மட்டும் போட்டாங்கன்னா அது மொத்தமாகவே ரூமாக மாறிடும். இன்னும் கிச்சன் இருக்குது, ஸோ இப்போ கிச்சன் போகலாம். வெல்கம் டு ஆர் கிச்சன். ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்துவிட்டோம். கிச்சன் வந்து ஒரு மாதிரி நேரோவாக இருக்கும், கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். வாசல்லே வந்து ஃப்ரிட்ஜு. ஸோ அண்ட் இது வந்து கிரைண்டர் ரொம்ப பழைய காலத்து கிரைண்டர். இதில் வந்து எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் இந்த கிரைண்டரில் அரைச்சாதான் மாவு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேடே பண்ணவே மாட்டேன். என்ன ஆனாலும் நான் அப்கிரேடே பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. எவ்வளவோ சொல்லிவிட்டு அம்மா புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு, முடியவே முடியாது, அரைச்சா எல்லாம் அரைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதான் எங்கள் வீட்டில் வந்து இடத்துல ஆன்டிக் பொருள் தான் அதான் நினைக்கிறேன், அப்படியே மியூசியமில் வைக்கிற அளவுக்கு ரொம்ப வளர்ச்சிட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டவ், இது வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம குக்கிங்லாம் இங்கே தான் செய்வோம். அண்ட் இங்கே ஷெல்ஃப்ஸ், இங்கே தான் லைனாக எல்லா ஜாமானும் இருக்கும். அப்புறம் எப்பயும் போல் உங்கள் எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரியே மிக்சி, அவன், இண்டக்ஷன். அதாவது திடீர்னு கேஸ் ஏதாவது காலி ஆகிடுச்சு அப்படின்னா இண்டக்ஷன் மோஸ்ட்டாக பால் காய்ச்சதுக்கு, தண்ணி சூடு பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி ரொம்ப யூஸ் ஆகாது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர் இது. அப்புறம் இங்கே சின்ன ஒரு பேக்யார்டில் பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது, கொஞ்சமான இடம் தான். அண்ட் பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, ஸோ இப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து என்னோடய வீடு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்கிட்ட வந்து ஹவுஸ் டூர் கேட்டிங்க அப்படின்னு தெரியல, பட் நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ தான் ஒரு பிளாட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு திருப்பம், கதையின் திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்களோட வாடகை வீடு, ரெண்டல் ஹவுஸ். இது வந்து எங்கள் சொந்த வீடு கிடையாது. எங்களுக்கு வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்ற ஃபீலிங்கே வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப நல்லவங்க, ஆன்ட்டியும் சரி அங்கிளும் சரி அப்படி தங்கமானவங்க. அவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலே என்னவோ எங்களுக்கு வந்து இந்த சொந்த வீடு இல்லை அப்படின்ற கவலையே இல்லாமல் அப்படியே எங்கள் சொந்த வீடு மாதிரி நாங்கள் இன்னும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ வந்து வீடுன்றது வந்து சொந்த வீடு வாடகை வீடு அப்படிலாம் கிடையாது, நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான். எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டில் நிறைய ஹாப்பி மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டில் வந்து 1008 மெமரிஸ், இங்கே இருக்க ஒரு பிளேஸ்மே நான் அவ்வளோ மெமரிஸ் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்க வீட்லேயோ இருக்க பொருளை வச்சோ நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியணும். அண்ட் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், எப்படி என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கிவேவேக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைக்கா, நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை, நான் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து கிவ்அவே அப்படின்னு வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டதன் மற்ற சேனல்லாம் பார்த்து இப்படி தான் அவங்களும் பண்ணாங்க, ஸோ அதுதான் கரெக்ட் போல அப்படின்னு சொல்லி நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கே தெரியும் நான் பல வருஷமாக யூடியூப் வச்சுருக்கேன், எனக்கு தெரியாமல் தான் ஆக்சுவலி நான் அப்படி इधर रूल्स अब சொல்லி பண்ணேன் மத்தபடி உங்கள வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது அப்பலாம் கிடையாது சோ வந்து நிறைய குட்டீஸ் இருக்கீங்கல சோ உங்களுக்குலாம் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம வந்து YouTubeல வந்து கிவ்வே வைக்கலாம் சோ இதுதான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சாரி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணீங்க ரொம்ப 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 சாரி பரம மண்டலத்தில் இருக்கும் எனது பரமபிதாவே தெரிந்தறியாமல் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே மன்னியும் ஐயா மன்னியும் ஐயா மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவரே கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எப்படி வைக்கணும் அப்படி சொல்லி நான் கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து YouTubeல வைப்பேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் वो பார்க்குற எல்லாரும் வந்து ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கோங்க நம்ம இந்தியா வாழ்றோம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஜெனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க சோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீட்ல வந்து நீங்க பார்த்த சிமிலாரிட்டிஸ் ஏதாவது எங்க வீடியோ இப்படிதா இருக்கும் எங்க வீட்ல இதா அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க நான் அத பார்த்து உங்க வீடியோ இப்படிதா இருக்கும் அப்படினு சொல்லி நானே அசியூம் பண்ணிக்கிறேன் அதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அண்ட் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க அண்ட் நான் சொன்ன அந்த ரெண்டு ஹியரிங்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த Dress பிடிச்சிருந்துச்சுனா நான் வந்து கீழ வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்கற மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் until bye bye